ஏ ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்மைலி கேமிங். இந்த விட நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ரோபோ பெட்டோட பர்சனல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் தரும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சுனித் எஃப்எஃப்ங்கிற பெஸ்ட் பெட்டோட ஸ்கில் என்னன்னு சொல்ல சொல்லியிருக்காரு ப்ரோ. பெஸ்ட் பெட்டோட ஸ்கில்ங்கிறது எதுவும் பர்டிகுலராக சொல்ல முடியாது, இதுக்கு தனியாக நான் வீடியோ ரெடி பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, இந்த பெட் தான் பார்த்தீங்கன்னா ரோபோ பெட். உண்மையில பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு பக்கமாக ஒரு ஸ்கின் தான் இருக்குது, இதுக்கு வந்து டிஃபால்ட் ஸ்கின் ஒன்று, அந்த ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு நல்ல ஸ்கில் தான். அடிஷ்னல் ஷீல்டு வந்து க்ளோவலுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும், அது க்ளோவலே ஒரு நமக்கு ஒரு ஷீல்டு தான், அதுக்கு மேலே இன்னொரு ஷீல்டு வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்னங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஏன்னா வீடியோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து எடிட் பண்ணி போட்டுருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோம், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. அந்த வீடியோ எண்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், கண்டிப்பாக அதை பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோட எண்டு வரைக்கும் கன்ஃபார்ம் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்டை அன்யூக்கி பண்ணிட்டேன், எந்த பெட்டுமே இல்லாத இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு க்ளோவல் இருக்குது, அந்த க்ளோவல் வந்து இப்போ நான் அதிகம் போட்டுட்டேன். என்கிட்ட வந்து ஒரு கார்னேட்டேட் இருக்குது, இந்த கார்னேட்டேட் வச்சு இந்த க்ளோவால் எத்தனை புல்லெட்லாம் உடையுதுங்கிறத இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புல்லட் இப்போ நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் புல்லட், அடுத்து தேர்ட் புல்லட், அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் புல்லட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து புல்லட், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்து புல்லட் ரீலோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புல்லட் மொத்தம் ஆறு புல்லட் சுட்டிருக்கேன் இது வரைக்கும். அடுத்த புல்லட் பார்த்தீங்கன்னா ஏழாவது புல்லட், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புல்லட், மொத்தம் எட்டு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் பிரேக் பண்ணுது, அதுவும் கார்னேட்டேட்டில். ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு புல்லட்டில் வந்து ஒரு க்ளோவில் பிளேக் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெட்டை எக்யூப் பண்ணிக்கலாம். பெட்டை எக்யூப் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ வந்து ட்ரைனிங் மோடுக்கலான்ட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மேட்சஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனிமி போட்டு புலந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு மேலே ஒரு ஷீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு புல்லட் சொல்கிறேன், அண்ட் தென் செகண்ட் புல்லட், அண்ட் தென் தேர்ட் புல்லட், அண்ட் தென் ஃபோர்த்து புல்லட், அண்ட் தென் ஃபிஃப்த்து புல்லட், அண்ட் தென் சிக்ஸ்த்து புல்லட், அண்ட் தென் செவன்த்து புல்லட், அண்ட் தென் எயித்து புல்லட். இதுக்கப்புறம் வந்து ரீலோட் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ரீலோட் ஆனதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எட்டு புல்லட் வரைக்கும் சர்வே பண்ணியிருக்கேன், அந்த ஒன்பது புல்லட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புல்லட் மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் பெட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பத்து புல்லட்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு க்ளோவலே உடஞ்சிருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மேக்ஸ் கால்குலேஷன், பெட்டை எக்யூப் பண்ணதுக்கப்புறம் பத்து புல்லட், பெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எட்டு புல்லட், பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து எட்டை மைனஸ் பண்ணால் மிச்சம் ரெண்டு புல்லட், ரெண்டு புல்லட் சேர்த்து வந்து நமக்கு வந்து கவர் கொடுக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு புல்லட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த க்ளோவல் உடைக்க யூஸ் ஆகுதுன்னு வச்சிக்கலாம். உண்மையால் இந்த பெட் நல்லா தான் இருக்குது, இது வந்து லெவல் சிக்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வேறு வீடியோஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆறு வீடியோஸுமே ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், ஏன்னா எல்லா பெட்டுமே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களோட கமெண்ட் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் தென் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.